हेलो फ्रेंड्स इनकी तमिल ओल्ड क्वेश्चन पेपर्स ओल्ड क्वेश्चन पाकल फर्स्ट क्वेश्चन ओमई तोडर उनर्तुम पुरुत्तमान पुरुलै तेंदेड़ती एलुदुग उल्लंगै नेल्लिकनी पोल ओमई तोडर उनर्तुम पुरुत्तमान पुरुल केट्टिरुक्कांग उल्लंगै नेल्लिकनी पोल आंसर पातलाम वेलिपडै तन्मै अडुत्त क्वेश्चन सिलै मेल एलुत्तु पोल इप्पळमोळि विलक्कुम पुरुल सिलै मेल एलुत्तु पोल இப்பழமொழி விளக்கும் பொருள் ஆன்சர் பார்த்துடலாம் நிலைத்து நிற்கும் இந்த மாதிரி கேட்குறாங்க ஓமை தொடர் வச்சு பொருள் கேட்குறாங்க அதே மாதிரி பழமொழி விளக்கும் பொருள் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ரெண்டு கொஸ்டின்ஸும் அடிக்கடி வருது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரின் செயப்பாட்டு வினைத்தொடர் எது ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்துடலாம் ஆப்ஷன் சி ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது அடுத்த கொஸ்டின் போலாம் மாலதி மாலையை தொடுத்தாள் எவ்வகை வாக்கியம் வாக்கிய அமைப்பு கேட்டிருக்காங்க மாலதி மாலையை தொடுத்தாள் ஆன்சர் பார்த்துடலாம் ஏ ஆப்ஷன் ஏ செய்வினை தொடர் இதுவே செயற்பாட்டு வினை தொடராக இருந்துச்சுன்னா எப்படி வரும்னு பார்க்கலாம் மாலதி மாலதியால் மாலை தொடுக்கப்பட்டது இப்படி வரும் அதாவது பெயர் சொல்லோட ஆள் சேரும் தொடுத்தால் வந்து தொடுக்கப்பட்டதாக மாறும் அது செயற்பாட்டு வினைத்தொடர் அடுத்த கொஸ்டின் போலாம் இலக்கண குறிப்பறிதல் சால சிறந்தது தொடரின் வகையை அறிக இதுவும் அப்படி தான் கேட்டிருக்காங்க தொடரின் வகை கேட்டிருக்காங்க சால சிறந்தது ஆன்சர் பார்த்துடலாம் உரிச்சொல் தொடர் உங்களுக்கு தெரியும் சால தவ மா உரு நனி இதெல்லாம் வந்து உரிச்சொல் இதெல்லாம் வந்த தொடர் வந்து உரிச்சொல் தொடர்னு தெரியும் எப்போவுமே உரிச்சொல் வந்து பெயர் சொல்லோடையோ அல்லது வினை சொல்லோடையோ தான் வரும் சார்ந்து தான் வரும் தனித்து வராது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க பார்த்துருப்பீங்க மாக்கடல் அதெல்லாம் வந்து உரிச்சொல் தொடர் அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பெயர் சொற்களை பொறுத்துக மல்லிகை பள்ளி கிளை இனிமை சினைப்பெயர் பண்பு பெயர் இடப்பெயர் பொறுப்பெயர் என்ன கேட்டிருக்காங்க பெயர் சொற்களை பொறுத்துக ஆன்சர் பார்த்துடலாம் மல்லிகை பொருட்பெயர் பள்ளி இடப்பெயர் கிளை சினைப்பெயர் இனிமை பண்பு பெயர் ஃபஸ்ட்டு மல்லிகை பொருட்பெயர் நாலு பள்ளி இடப்பெயர் மூணு நாலு மூணு எந்தெந்த ஆப்ஷனில் வந்திருக்குன்னு பாருங்கள் ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்கு அடுத்தது கிளை சினைப்பெயர் ஒன்று அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது இதுதான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர் அடுத்த க்வெஸ்சன் போகலாம் பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக காலப்பெயர் செம்மை சினைப்பெயர் கண் பண்பு பெயர் ஆண்டு தொழிற்பெயர் ஆறுதல் என்ன கேட்டிருக்காங்க பொருத்தமற்ற பெயர் சொற்கள் கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்துடலாம் காலப்பெயர் செம்மைனா வரும் வராது அப்போ அது தவறாக இருக்குது சினைப்பெயர் கண் சரியாக இருக்குது பண்பு பெயர் ஆண்டாக வரும் அது தவறாக இருக்குது தொழிற்பெயர் ஆறுதல் சரியாக இருக்குது அப்போ ஏசி அது ரெண்டு தான் பொருத்தமற்ற பெயர் சொற்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா காலப்பெயர் ஆண்டு பண்பு பெயர் செம்மை மாறி கொடுத்துருக்காங்க அடுத்த க்வெஸ்சன் போகலாம் கேள் என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க சொல் என்ன கேள் ஆன்சர் பார்க்கலாம் கேட்டு இட்டு ப்ளஸ் ஊ
அப்போ கே டூ, அப்போ இது தான் வினையெச்சம். அடுத்தது பார்க்கலாம், இட்டு ப்ளஸ் அ, அப்போ இட்டு ப்ளஸ் அ அப்படி வந்துச்சுன்னா அது பெயரெச்சம். கேட்டல் தொழிற்பெயர், கேட்டான் வினைமுற்று. வினையெச்சம்னு வந்ததுன்னா கடைசியில் உள்ளதோட ஊ சேர்ந்து வரும். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம், தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எப்போவுமே சொல்கிறேன், வேர்ச்சொல் வந்து ஒரு கட்டளை சொல்லாக தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டளை சொல்லாக தான் வரும். இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ச்சொல் அடிக்கடி கேட்குறாங்க, அதுவும் ஒரு ரெண்டு க்வெஸ்சன் கூட வருது ஒரு க்வெஸ்சன் பேப்பரில். வேர்ச்சொல் வச்சு ரெண்டு க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக வருது இப்போ உள்ள க்வெஸ்சன் பேப்பர்ஸ்லாம். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க, வேர்ச்சொல் வந்து ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும். அப்போ ஆப்ஷன்ஸில் பாருங்கள், தனி, தனிந்த, தனிந்து, தனி. இந்த தனி வருமா, டி ஆப்ஷன் வருமானா வராது. இது வந்து தனித்த, தனித்து அந்த மாதிரி பொருளில் வரும். அப்போ மற்ற மூணு ஆப்ஷனில் எது கட்டளை சொல்ல வருதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ தனி, அதுதான் சரியான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் போகலாம், தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஆன்சர் பார்த்துடலாம், தா. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி தா. அடுத்த க்வெஸ்சன் போனால், சோ ஒரு ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஓரெழுத்து ஒரு மொழி, இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க பார்த்துக்கோங்க. எந்த சொல்லு கேட்டிருக்காங்க, சோ. ஆன்சர் பார்த்துடலாம், மதில். இதுதான் சரியான ஆன்சர், சோனா மதில். அடுத்து மூணு ஆப்ஷனுக்கு பார்க்கலாம், அரசன்னா அரசன் அப்படின்னா கோ. வறுமை, அதுக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழி நோ. நோய்க்கு வந்து நோ, இந்த நோ வரும். இந்த மாதிரி ஒரு நிறைய கொஸ்டின், நிறைய ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது, அது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. அடிக்கடி கேட்குறாங்க க்வெஸ்சன் ஆன்சர் க்வெஸ்சன்ஸில். அடுத்த க்வெஸ்சன் போகலாம், மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஆன்சர் பார்க்கலாம், ஆன்சர் பெரிய. சொன்னேன்னா உரிச்சல் தொழிலில் சொன்னனா மாக்கடல், மாக்கடல்னா பெரிய கடல். அடுத்த க்வெஸ்சன் போகலாம், பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஆன்சர் வந்து கடல். அடுத்த க்வெஸ்சன் போகலாம், மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம், கூகை கூவும், கூகை குணுகும், கூகை குளரும், கூகை அலரும். ஆன்சர் பார்த்தலாம், கூகை கூவும் தவறா இருக்கு, கூகை குணுகும் தவறாக இருக்குது, கூகை குழரும் கரெக்டாக, கூகை அலரும் தவறாக இருக்குது. இப்போ எது கூவும், குயில் கூவும். புறா குணுகும், ஆந்தை அலரும், கூகை குழரும். அடுத்த க்வெஸ்சன் போலாம், சந்திப்பிலை அற்ற தொடரை கண்டறிக. என்ன கேட்டிருக்காங்க, சந்திப்பிலை அற்ற தொடர். ஆன்சர் பாருங்க, வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. தவறா இருக்கு, வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. தவறா இருக்கு, வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது.
சரி, அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் போகலாம். குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக. குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் சார்பு, மருந்து, கச்சு, பசு. குற்றியலுகரம் சார்பெழுத்து வகைகளில் ஒன்று, பத்து வகை சார்பெழுத்துக்கள் பத்து வகைகளில் குற்றியலுகரம். ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. பாருங்கள் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். சார்பு குற்றியலுகரம் தான், மருந்து குற்றியலுகரம் தான், பச்சு குற்றியலுகரம் தான், பசு வந்து குற்றியலுகரம் இல்லை. இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொல் இல்லை அப்படின்னு இருக்கும், அந்த அடிப்படையில் பசு அது வந்து பொருந்தா சொல். அப்போ டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் போகலாம். பொருந்தா சொல்லை கண்டறிக. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸும் இப்போ அடிக்கடி கேட்குறாங்க. நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்து பொருந்தா சொல் கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்துலாம். மோனை, எதுகை, இயவு, இசைவு, இயவு. மோனை, எதுகை, இசைவு, இயைபு. ஆன்சர் பார்த்துலாம். ஆப்ஷன் சி இசைவு. மோனை, எதுகை, ஏய்பு இதெல்லாம் வந்து செயலில் வரும். அந்த மாதிரி அடி சீர் மோனை அந்த மாதிரிலாம் பார்ப்போம். பட் இசைவுன்றது வேறு சொல். இசைவு என்பதற்கு அனுமதி அப்படின்னு பொருள். அதனால் அது வந்து பொருந்தா சொல். அடுத்த க்வெஸ்சன் போகலாம். பொறுத்துக. சோறு, பால், பழம், நீர், குடித்தான், உண்டான், பருகினான், தின்றான். மரபு பிழைப்பு அந்த அதன் அடிப்படையில் வந்திருக்கு. சோறு, பால், பழம், நீர், குடித்தான், உண்டான், பருகினான், தின்றான். ஆன்சர் பார்த்தலாம். சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். இப்போ சோறு உண்டான் ரெண்டு, பால் பருகினான் மூணு. ஃபஸ்ட்டில் வந்தது அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ரெண்டு மூணு நாலு ஒன்று. அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்கள் பொறுத்துக. 876, 543, 321, 369. எண்ணூற்றி எழுபத்தாறு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் வரும். 543 வந்து தேர்ட் ஆப்ஷன். 321 வந்து செகண்ட் ஆப்ஷன். 369 வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். அப்போ 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் போகலாம். பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு பெற்றவர்கள், அறிவு நிரம்பியவர்கள். பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள். ஆன்சர் பார்க்கலாம். சித்தர்கள். ஆப்ஷன் பி சித்தர்கள். அடுத்த க்வெஸ்சன். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு. உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு. ஆப்ஷன்ஸ் தவறாக இருக்குது. உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டுக்கு ஆன்சர் வந்து பள்ளுப்பாட்டு. உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு குறித்து வச்சுக்கோங்க, பள்ளுப்பாட்டு. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர். வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர். ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் சி காலமேக புலவர். காலமேக புலவர் வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர். ஸ்லேடை பாழ்வதில் வல்லவர் இவர். அப்புறம் இவர் எழுதின நூல்கள் வந்து சரஸ்வதி மாலை, திருவானைக்காவுலா.
அடுத்த கொஸ்டின் போகலாம். மரமும் பழைய குடையும் ஆசிரியர். மரமும் பழைய குடையும் ஆசிரியர், நூல் நூல் ஆசிரியர் அந்த இதில் அடிப்படையில் வந்திருக்கு. மரமும் பழைய குடையும். ஆன்சர் பார்த்துடலாம். பி, அழகிய சொக்கநாத புலவர். மரமும் பழைய குடையும் ஆசிரியர், அழகிய சொக்கநாத புலவர். இவர் திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் பிறந்தவர். இவரும் சிலேடை பாடுவதில் வல்லவர். அப்புறம் இவரை பற்றி இன்னொரு தகவல் என்னென்னா, மூவருளா, அப்புறம் வந்து குலோத்துங்க சோழன் உலா, அதெல்லாம் பாடியவர் அழகிய சொக்கநாத புலவர். அடுத்த கொஸ்டின் போகலாம். 24 கொஸ்டின். நீலப்பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருடையது? நீலப்பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருடையது? ஆன்சர் பார்த்தனா அர்ஜுனன். ஆப்ஷன் ஏ, அர்ஜுனன். அடுத்த கொஸ்டின் போகலாம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க இந்த கொஸ்டின். அடிக்கடி இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு. ஆன்சர் பார்த்தலாம். ஆப்ஷன் சி, திரு வி கல்யாண சுந்தரனார். அடுத்த கொஸ்டின் போகலாம். சரியான கூற்றுகளை தெரிவு செய்த இளங்கோவடிகள் சேரபரவினை சார்ந்தவர். கரெக்டு. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். கரெக்டு. அடிகள் நீரே அருள்க என்ற கூற்றுக்குரியவர். சரி. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். சரி. இப்போ நான்குமே சரியாக தான் இருக்குது இளங்கோவடிகள் பற்றி. அப்போ அனைத்தும் சரிதான், சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கூற்று ஒன்று, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சரி. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. அதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் கூற்று இரண்டும் சரி. அடுத்தது பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் நம்மேல் செய்யின் இத்திருக்குறள் உணர்த்தும் கருத்து. திருக்குறள் உணர்த்தும் கருத்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஏற்றுமதி, ஏமாற்றுதல், நேர்மை, முயற்சியின்மை. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் நம்மேல் செய்யின். ஆன்சர் ஆப்ஷன் சி, நேர்மை. அடுத்த கொஸ்டின் போகலாம். கூற்று ஒன்று, ஏறெழுபது 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கூற்று இரண்டு, ஏறெழுபதை பாடியவர் கம்பர். ஃபஸ்ட்டு கூற்று தவறாக இருக்குது. ஏறெழுபது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கிடையாது. கம்பர் எழுதிய பாடல் எதுவுமே 17 கீழ்கணக்கு நூல்களில் இல்லை. அப்போ கூற்று இரண்டு மட்டும்தான் சரி. கம்பர் பற்றி தெரியும். கம்பர் மொட்டக்கூத்தர், ஒரே காலத்தை சேர்ந்தவர், கம்பராமாயணம் எழுதியவர். அடுத்த கொஸ்டின் வரேன், அது மாதிரியே ரிலேட்டடாக வந்திருப்பாங்க. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். அடுத்த கொஸ்டின் போகலாம். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். ஆன்சர் பார்த்தலாம். ஆப்ஷன் டி, மூதுரை. யார் எழுதியது? ஔவையார். ஆத்திச்சூடி ஔவையார் எழுதியது, குன்றைவேந்தன் ஔவையார் எழுதியது, மூதுரை, நல்வழி நான்கு நூலுமே ஔவையார் எழுதியது.
அடுத்த கொஸ்டின், தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 9 தேசிய நூலக நாள். யாரோடது? சீர்காழி அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாள். அடுத்த கொஸ்டின் போலாம். பொறுத்துக, மதியாதார் முற்றம் உபசரிக்காதார் மனையில் குடிப்பிறந்தார் தம்மோடு கோடான கோடி கொடுப்பினும். கூடுவது கோடி பெறும், மிதியாமை கோடி பெறும், சொன்ன சொல் தவறாமல் கோடி பெறும், உண்ணாமை கோடி பெறும். மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும், உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். இப்போ 2-4 ஆன்சரில் பாருங்கள். அப்போ இதுதான் ஆன்சர். ரெண்டு ஆப்ஷன் கண்டுபிடிச்சாலே போதும் ஆன்சர் வந்தது. குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும், கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமல் கோடி பெறும். இப்போ 2-4-1-3 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்தில் முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு. ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்தில் முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு - நூலாகும். ஆன்சர் தெய்வமணி மாலை. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை. ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? ஆன்சர் பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ சிங்கவலி. சிங்கவலி எது சொல்கிறாங்க? தூதுவளை. தூதுவளை. இந்த மாதிரி மூலிகை பற்றி இப்போ அடிக்கடி கொஸ்டின்ஸ் வருது. குரூப் 4 வந்துருந்துச்சு, குரூப் 2 வந்துருந்துச்சு. அடுத்தது ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். கீழாநெல்லி, மஞ்சள் காமாலை நோய் குணப்படுத்தும் மருந்து. குப்பை மேனி, தோல் நோய்கள் இருக்குல்ல அந்த தீப்புண் அதெல்லாம் ஆறுறதுக்கு குப்பை மேனி அது பயன்படும். வல்லாரை, வல்லாரை வந்து ஞாபக சக்தி, இரத்தத்தை சுத்திகரிக்க அதெல்லாம் பயன்படுத்தப்படும். கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மூலிகை பற்றி அடிக்கடி கொஸ்டின்ஸ் வருது. சிங்கவல்லி தூதுவளை இதுக்கு பயன்படும்னா ஆஸ்துமா நோய் அதுக்கு வந்து மருந்தாக பயன்படுது. அடுத்த கொஸ்டின் போகலாம். முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்று கூறும் நூல். முன்னீர் வழக்கம் மகடுவோ ஓடில்லை என்று கூறும் நூல். ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா, தொல்காப்பியம், மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, பதிற்றுப்பத்து. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. ஆன்சர் தொல்காப்பியம். தொல்காப்பியம் தொல்காப்பியரால் எழுதப்பட்டது, பழமையான இலக்கண நூல். இன்னொன்று கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கொஸ்டின் வந்து இதை பற்றின, தொல்காப்பியம் பற்றி இன்னொரு கொஸ்டின் அடிக்கடி வருது. 3 27 இயல்களை கொண்டது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல். பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல். ஆன்சர் பட்டினப்பாலை. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். துறைமுக நகரங்கள் அப்படின்னா கடல் சுற்றி உள்ள ஊர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டினமா. இப்போ துறைமுக நகரங்கள் பட்டினம், துறைமுக நகரங்கள் கடல்கிட்ட இருக்கும். அப்போ பட்டினப்பாலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டினப்பாலை எழுதியது வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுன்னா, காவிரி பூம்பட்டினம் இருக்குல்ல அதை பற்றின அதிகமான செய்திகள் பட்டினப்பாலை. இப்போ காவிரி பூம்பட்டினம் பட்டினப்பாலை ஞாபகம் வச்சுக்கலாம். துறைமுக நகரங்கள் 3 வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின், ஆற்றூர் பேச்சு வழக்கில் - என மருவி உள்ளது.
சாரி விடை ஆப்ஷன் டி ஆத்தூர், சேலம் பக்கத்தில் இருக்குது ஆத்தூர். அடுத்த கொஸ்டின், பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் ஆன்சர் பார்த்தோன்னா பெருந்தலைவர் காமராஜர். இது வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பம் மாதிரி தான் இருக்கும். எம்ஜி ராமச்சந்திரனா பெருந்தலைவர் காமராஜா நமக்கு குழப்பம். எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டம் கொண்டு வந்தவர். ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருந்தலைவர் காமராசர் தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர், கல்வி கண் திறந்தவர் காமராசர். அடுத்த கொஸ்டின் போகலாம், தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர். தமிழ் செய்யுள் கலம்பகம் ஆன்சர் பார்த்தலாம், ஆப்ஷன் சி ஜியு போப். சரியான ஆன்சர் ஜியு போப். இன்னும் கொஞ்சம் தகவல் இவரை பற்றி பார்க்கணும்னா, இவரோட கல்லறையில் தான் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுத சொன்னார். அடுத்த கொஸ்டின் போகலாம், வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழில் பெருமையை பறைசாற்றியவர். ஆன்சர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். இவரை பற்றி கொஞ்சம் தகவல், தமிழ் சிட்டு தமிழ்மொழி இதழ் நடத்தியவர். கொய்யாக்கனி பள்ளிப்பறவைகள் அந்த மாதிரி நூல்கள் எழுதியவர். அடுத்த கொஸ்டின் போகலாம், சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். இவரை பற்றி இன்னொரு தகவல்னா, திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர். இரண்டு அதிகாரங்களை தான் மொழிபெயர்த்துப்பார், எனக்கு சரியாக தெரியல, அதை பார்த்துக்கோங்க. ஆனால் வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் வந்து திருக்குறளை மொழிபெயர்த்தவர். அப்புறம் வந்து தமிழ் எழுத்துக்களில் கொஞ்சம் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பார். அடுத்த கொஸ்டின் போகலாம், கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார். ஆப்ஷன் பி பாண்டியர்கள். அடுத்த கொஸ்டின் போலாம், புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. ஆன்சர் பார்க்கலாம், மெய்கீர்த்தி. அடுத்த கொஸ்டின் போகலாம், பொறுத்துக. இது வந்து சிறுகதை ஆசிரியர்கள், சிறுகதை ஆசிரியர்கள் நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. தத்துவ தரிசனம், பிடி சாம்பல், தாளாட்டு, மிட்டாய்க்காரன், அண்ணா, வள்ளிக்கண்ணன், கீவா ஜெகநாதன், ஜெயகாந்தன். நூல் நூலாசிரியரில் தான் வரும், சிறுகதைன்னு தான் நினைக்கிறேன், கரெக்டாக தெரில, பார்த்துக்கோங்க. ஆன்சர் பார்த்தலாம், தத்துவ தரிசனம், வள்ளிக்கண்ணன், பிடி சாம்பல், அண்ணா, தாளாட்டு, ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன், கீவா ஜெகநாதன். ஆன்சர் ரெண்டு ஒன்று நாலு மூணு. அடுத்த கொஸ்டின் போகலாம், சரியான இணைகளை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர், உடுமலை நாராயண கவி. சரியாக இருக்குது. உவமை கவிஞர் பெருஞ்சித்திரனார், தவறாக இருக்குது. காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார், சரியாக இருக்குது. புரட்சி கவிஞர் தாராபாரதி, தவறாக இருக்குது. சரியான இணைகள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஒன்றும் மூன்றும் சரி, ஆப்ஷன் சியில் இருக்குது. உவமை கவிஞர் யார் வரும், சுரதா. அதே மாதிரி புரட்சி கவிஞர் தாராபாரதி வராது, பாரதிதாசன்.
தாராபாதி வந்து கவிஞர். பெருஞ்சித்தனார் வந்து பாவலேறு. பாவலேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு தானே முன்னாடி ஒரு கொஸ்டினில் படித்தோம். பாவலேறு பெருஞ்சித்திரனார். அடுத்த கொஸ்டின் போகலாம். முடியரசன் இயற்றாத நூல் எது? இயற்றாத நூல் கேட்டிருக்காங்க. முடியரசன் இயற்றாத நூல். ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் பி நீலமேகம். அடுத்த கொஸ்டின் போகலாம். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர். ஆன்சர் பார்த்தோம்னா சி பாரதிதாசன். இவர் தான் இந்த பாடியிருக்காரு. பாரதியார் பெண்ணை பற்றி என்ன பாடியிருக்காரு? சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் வெல்வதும் பாரிணில் பெண்கள் நடத்த வந்தோம். பாரதியார் மாதர் தம்மை இழிவு செய்வோம் மடமையை கொளுத்துவோம். பாரதியார். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர். ஆன்சர் பார்த்தோம்னா பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. என்ன கேட்டிருக்காங்க? சரியான பழமொழி கேட்டிருக்காங்க. தெய்வம் ஒன்றை நினைக்கும் நாம் ஒன்றை நினைக்க. சரியா இருக்கா? இல்லையே, தவறா இருக்கு. நாம் ஒன்றை நினைக்க ஒன்று நினைக்கும் தெய்வம். இதுவும் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்தா தவறா இருக்கு. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இது சரியா இருக்கு. தெய்வம் நினைக்கும் ஒன்று நாம் ஒன்று நினைக்க தவறு. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.